இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் கூறியுள்ளார். நாட்டில் உருவாக்கி வரும் புதிய கூட்டணிகளிடமிருந்து தமது அணியை நோக்கி வரும் அழைப்புகள் பற்றி தென்கொழும்பு கட்சி அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் மனு எம்பி மேலும் கூறியுள்ளதாவது, நேற்று முதல் நாள் அறிவிக்கப்பட்ட புதிய கூட்டணி நண்பர்கள் என்னுடன் பேசிய போது தெளிவாக ஒன்றை சொன்னேன். ஒரு கையால் ராஜபக்சர்களை கட்டி அணைத்தபடி மறுகையால் எம்மை சூட்டி அழைக்க வேண்டாம் என்று சொன்னேன். நாம் இன்று இருக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற இடத்தில் நாம் சௌக்கியமாகவே இருக்கின்றோம் என்றும் சொன்னேன். தமிழ் முற்போக்கு கூட்டணி நினைத்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கு ஜனாதிபதியான அடுத்த நாளே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் அதை நாம் செய்யவில்லை. ஏனென்றால் பேரினவாதம் ஊழலாகிய இரண்டு பேரழிவுகளுக்கும் ஏகபோக உரிமையாளர்களான ராஜபக்சர்களுடன் கலப்பு கல்யாணம் செய்யும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தயாரில்லை. எங்கள் இந்த கொள்கை நிலைப்பாடு காரணமாகத்தான் நாம் இன்று ராஜபக்ச ஆதரவு ரணில் அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை. இன்று இந்த ராஜபக்ச ஆதரவு ரணில் அரசில் அங்கம் வகிப்பவர்கள் தாம் மீது வெட்டி முறித்து விட்டதாக தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. நாம் அங்கே கொள்கை நிலைப்பாடு காரணமாக இல்லை. ஆகவேதான் நீங்கள் அங்கே இருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. சட்டப்படி கோட்டபய ராஜபக்ச 16ஆம் தேதி நவம்பர் 2019 தேர்தலில் பெற்ற மக்கள் ஆணையுடன் தான் இன்று வரை இந்த அரசு தொடர்கின்றது. அந்த பாவத்தின் நிழலில் அங்கமான உங்களுக்கு பாவத்தின் சம்பளம் அடுத்த தேர்தலில் கிடைக்கும். 16ஆம் தேதி நவம்பர் 2019 முதல் இன்று வரை 4 வருடங்கள் 2 மாதங்கள் ஆகிவிட்டன. கடந்த 4 வருடங்களாக இந்த அரசாங்கத்தின் பதவிகளில் இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளிடம் நீங்கள் இதுவரை வெட்டி முடித்த சாதனைகளை முடியுமானால் பட்டியலிடுங்கள் என பகிரங்க சவால் விடுகின்றேன். அபிவிருத்தி செய்ய நிதியில்லை என்பீர்கள். சரி, அபிவிருத்தியை விடுங்கள். அரசு நிர்வாக ரீதியாக தமிழ் மக்கள் தொடர்பில் நீங்கள் அமைச்சர்களாக, துணை அமைச்சர்களாக, அரசாங்க எம்பிக்களாக இதுவரை என்ன செய்து கிழித்துள்ளீர்கள் என பகிரங்கமாக சொல்லுங்கள். வேண்டுமானால் நம் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டுகளில் நாம் செய்த சாதனைகளையும் இன்று நீங்கள் இந்த 4 ஆண்டுகளில் செய்ய தவறிய சீர்கேடுகளையும் நான் பகிரங்கமாக பட்டியலிடுகின்றேன். எனவேதான் இந்த புதிய பழைய பாவங்களின் கூட்டணியில் நாம் இல்லை. நாங்கள் சோரமும் போகவில்லை, பாவமும் செய்யவில்லை. ஆகவே இந்த பாவத்தின் சம்பளம் எமக்கு கிடையாது. எனவே தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற முற்போக்கு அரசியல் இயக்கம் அடுத்து வரும் புதிய அரசாங்கத்தில் புதிய பலத்துடன் நேர்மையாக அங்கம் வகிக்கும் என்றார்.